சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. அண்ட் இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சியில சூப்பரான நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அசார், குறிப்பா 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு அதிகமா பாதிப்புக்குள்ளாகிற விஷயம் ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம். மூளைக்கு போகிற ரத்தம் தடைபடுறதுனால, மூளைக்கு தேவையான சக்தி கிடைக்காம போறதுனால, ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படுறதுனால, உடலுடைய ஒரு பாகம், அதாவது ஒரு கை ஒரு கால், முகத்துடைய ஒரு பகுதி பாதிப்படைஞ்சு செயல்படாம போறதுக்கு பேர் தான் பக்கவாதம். உடலுடைய இடது பக்கத்தை வலது பக்க மூளை கட்டுப்படுத்துது, உடலுடைய வலது பக்கத்தை இடது பக்க மூளை கட்டுப்படுத்துது. இடது பக்க மூளை செயல்படாம போறப்பதான் வலது பக்க உடல் பாதிக்கப்படுது. அதே மாதிரி வலது பக்க மூளை செயல்படாம போறப்பதான் இடது பக்க உடல் பாதிக்கப்படுது. வலது பக்கம் ஸ்ட்ரோக் ஏற்படுறப்பதான் பேச்சு பாதிக்கப்படுது. கண்டிப்பா பூஜிதா, ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னா என்ன, இது எதனால ஏற்படுது, பக்கவாத பாதிப்புகள் சில பேருக்கு குறைவா இருக்குது, சில பேருக்கு அதிகமா இருக்கு, இதற்கான காரணம் என்ன, இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன, ஸ்ட்ரோக் பாதிப்புக்கு பிறகு இருக்கிற புனர்வாழ்வு சிகிச்சைகள் என்னென்ன, பக்கவாதம் வராம தடுக்க முடியுமா, இப்படி பல கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள். இதற்காக விடையளிக்க வருகிறார் அனுபவம் வாய்ந்த நரம்பியல் மருத்துவ நிபுணர் இன்டர்வென்ஷனல் நியூரோலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். எஸ் அண்ட் டாக்டரை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஃபீல் ஆகுது, ஏன்னா டாக்டர் ஃபிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. வெல்கம் டு அவர் ஷோ டாக்டர். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்ட்ரோக் மற்றும் பக்கவாதம் பற்றி பேச போகிறோம். இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன, இது எந்த வயசில் உள்ளவங்களுக்கு பெரும்பாலும் இது வந்து பாதிக்கப்படும், எதனால் இது ஏற்படுது டாக்டர்? ஸ்ட்ரோக் அப்படின்னா திடீர்னு ஒரு விஷயம் நடக்க போகிறது, அதனால தான் அந்த இங்கிலீஷில் ஸ்ட்ரோக் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதாவது எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் சம்பவம் நடக்கிறது பேர் தான் அந்த ஸ்ட்ரோக்குன்றது. என்ன ஆகும்னா பக்கவாதம்னா திடீர்னு ஒரே ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு கை கால் வலது கையோ இடது கையோ நின்று போயிடுற விஷயந்தான் ஸ்ட்ரோக். 50 வயசுக்கு மேலே உட்பட்டவர்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் அதிகம் அப்படின்ற தருணம் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்தது. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் 20-40 நிறைய பேருக்கு இந்த வியாதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 50 வயசுன்ற கணக்கெல்லாம் எப்பயோ தாண்டிட்டோம் நம்ம. இப்போ ஈவன் 40 வயசுக்குள்ளாரியே நிறைய பேருக்கு இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கவாதம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு புது விஷயமாக இருக்கலாம், என்னடா 50 வயசுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு 20-40 வயசு சொல்கிறாங்களேன்னு. எல்லாமே நம்ம பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் காரணமாக பக்கவாதம் எல்லா வயதினரையும் பாதிக்கப்படுது இப்போது. டாக்டர், இப்போ ஸ்ட்ரோக் வந்து திடீர்னு ஏற்படுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்படி திடீர்னு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன, இதற்கான அறிகுறிகள் என்னென்ன டாக்டர்? நாங்கள் இங்கிலீஷில் பி ஃபாஸ்ட் அப்படின்னு நாங்கள் ஒரு நிமோனிக் ஞாபகம் வச்சுருப்போம். இது மக்களுக்கும் தெரிய வைக்கிறதுக்காக பி ஃபாஸ்ட் அப்படின்ற ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம். பீனா பேலன்ஸ். திடீர்னு ஒரு நல்லா நடந்துட்டு இருந்தவர் அவங்க நடக்கிற இதுலேருந்து தடுமாறுறாங்க. அப்புறம் ஈக்கு ஐஸ், கண் பார்வை. திடீர்னு கண் பார்வை தெரியாமல் போகலாம், இல்லைன்னா 2-2-2 தெரிய ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா எஃப்ன்றது ஃபேஸ், வாய் திடீர்னு ஒரு பக்கம் கோணலாக போகலாம். அப்புறம் ஏக்கு ஆம்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு கை வந்து கையும் காலும் திடீர்னு துவண்டு விழுந்துடும். அப்புறமா ஸ்பீச், எஸ் வந்து ஸ்பீச், வாய் குளறல் ஏற்படலாம், இல்லை பேச்சே வராமலும் போகலாம். அந்த லாஸ்ட்டாக இருக்கிறது டைம். அந்த டைம் வந்து இந்த அறிகுறிகளோடு ஒரு மக்கள் யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரோக் சென்டர் போகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்கள குணப்படுத்த முடியும். இதுதான் சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம், பி ஃபாஸ்ட். சூப்பர் டாக்டர், ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க எங்களுக்கு டக்குன்னு புரியுற மாதிரி. பக்கவாதத்தினால ஏற்படும் வலது பக்க பாதிப்பு, இடது பக்க பாதிப்பு, இது ரெண்டு பற்றியும் சொல்லுங்க டாக்டர். அதாவது நம்மளோட லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின், அது என்னென்னா நம்ம வலது பக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி நம்ம பேசுகிற பேச்சு எல்லாமே இடது பக்கம் பிரெயினில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. அதே மாதிரி வலது பக்கம் பிரெயின் வந்து இடது பக்கம் கை காலை கண்ட்ரோல் பண்ணுது. திங்கிங் கெப்பாசிட்டி, அரித்மெட்டிக்கல் லா, அந்த மாதிரி மியூசிக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரைட் சைட் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ யாருக்காவது இடது பக்கம் போகக்கூடிய இரத்த நாளங்கள் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வலது கை கால் வராமல் போகும். சில பேருக்கு அந்த ஸ்பீச் சென்டர்னு சொல்லுவோம், அந்த சென்டரில் பிளாக் ஏற்பட்டுடுச்சுன்னா பேச்சே வராமல் போகும். சில பேரால் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அவங்களால பேச முடியாது. ஸோ இந்த மாதிரி பல சிம்டம்ஸ் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின். இதே ரைட் சைட்னா லெஃப்ட் கை கால் வராமல் போகலாம். டாக்டர், இப்போ ஸ்ட்ரோக் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரோக்லேயே வந்து வித்தியாசமான டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை வகையான ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது, இதை பற்றி விளக்கமாக சொல்லுங்க டாக்டர். ஸ்ட்ரோக்ஸில் முக்கியமாக நாங்கள் பிரிக்கிறது வந்து எப்படின்னா அடைப்பு வெடிப்பு, ஆர்டீரியல் ஸ்ட்ரோக், அதாவது இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னா பிளட்டு கிளாட் ஆகிறது அடைப்பு,
ஹெமரேஜிக்னா வெடிப்பு. ரெண்டுக்குமே என்னென்னா வைத்தியங்கள் வெவ்வேறு. ஆனால் ரெண்டு ஸ்ட்ரோக் என்ன அடைப்பில் என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு நல்லா நைட்டு முக்கால்வாசி பேருக்கு இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, காலில் எந்திரிக்க போது திடீர்னு ஒரு கை கால் வராமல் போகும். இது வந்து அடைப்பில் முக்கால்வாசி ஏற்படுற ஒரு விதம். இதே வெடிப்பில் என்னென்னா, திடீர்னு அவங்களோட பிளட் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகி மூளைக்கு போகிற ரத்த நாளங்கள் இரத்த கசிவு ஏற்பட்டு மூளையோட சர்ஃபேஸில் அது பரவ ஆரம்பிக்கும். இது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இதே இந்த அடைப்பில் ரெண்டு வகையாக இருக்குது. நம்ம பாடியில் ஆர்ட்ரி வெயின்னு ரெண்டு இருக்குது. அதாவது வந்து ஆர்ட்ரி வந்து பிளட்டு கேரி பண்ணிட்டு போகும், வெயின்ஸ் வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை இறக்கிட்டு வரும். ஸோ இது இந்த ரெண்டு இடத்துலையுமே பிளாக் வரலாம், ஆர்ட்ரியில் அண்ட் வெயின். ஸோ வி ஹாவ் அ ஆர்டீரியல் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம், வீனஸ் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராடாக நாங்கள் ரெண்டு வகையாக நாங்கள் ஸ்ட்ரோக்ஸை பிரிச்சுருவோம். இது ரெண்டுக்குமே ட்ரீட்மெண்ட் வெவ்வேறு விஷயங்கள் இருக்குது. அண்ட் டாக்டர், பி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, அடைப்பு வெடிப்புன்னு சொல்கிறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் ஏற்படும் போது ரெண்டு வகையாக ஏற்படும், அடைப்பு வெடிப்பு அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இதற்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் டாக்டர். அதாவது இப்போது முக்கால்வாசி, இப்போ ஸ்ட்ரோக் இப்போ 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 100 பேருக்கு ஸ்ட்ரோக் பக்கவாதம் வருது அப்படின்னா, 80% அதுக்கான காரணங்கள் அடைப்புனால் வருது. அதாவது இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிச்சம் 20% வந்து ஹெமரேஜிக், அதாவது கசிவுனால் ஏற்படுறது. ஸோ மெஜாரிட்டி இந்த அடைப்புனால் ஏற்படுறது தான். ஸோ இந்த அடைப்பு யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு, சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு, பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் இருந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த அடைப்புக்கான ஸ்ட்ரோக் வரத்துக்கு சான்சஸ் அதிகம். இதை தவிர்த்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கும் நிறைய சான்சஸ் இந்த அடைப்பு ஏற்படுறது. இந்த மாதிரி வியாதி, அதாவது அடைப்புக்கான ஸ்ட்ரோக் இருக்கிறவங்களுக்கு, இப்போ நான் சொன்ன அறிகுறி சொன்னல பி ஃபாஸ்ட், இந்த பி ஃபாஸ்ட்டுக்கான சிம்டம்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இம்மீடியட்டாக ஒரு ஸ்ட்ரோக் சென்டர் போகணும். அந்த ஸ்ட்ரோக் சென்டரோட முக்கியத்துவம் என்ன, ஏன் ஸ்ட்ரோக் சென்டர்னு நான் சொல்கிறேன்னா, பேசிக்காக இப்போது மற்ற இப்போ இதய பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு இசிஜி எடுத்து இதயத்தில் வலி இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதே ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு சின்ன கருவி கிடையாது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா அடைப்புக்கும் வெடிப்புக்குமே வித்தியாசம் வேறு. ஸோ நீங்கள் டக்குன்னு இப்போ ஹார்ட் அட்டாக்னால் ஒரு ஃபஸ்ட் எய்டு, ஒரு 2-3 மெடிசன்ஸ் இருக்குது, நீங்கள் கொடுத்துடலாம், இதை கொடுத்து அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணலாம். ஆனால் ஸ்ட்ரோக்குக்கு நீங்கள் அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா, அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும் அடைப்பாக வெடிப்பான்னு தெரிகிறதுக்கு. ஸோ ஸ்ட்ரோக் சென்டர் அழைச்சிட்டு போயிட்டிங்கன்னா, இமீடியட்டாக ஒரு சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு இது வெடிப்பாக இருக்கா அடைப்பாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அடைப்பாக இருந்தது அப்படின்னா, இவங்க சிம்டம்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளார போயிட்டாங்கன்னா, இந்த அடைப்பை கரைக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுப்போம், அது த்ரோம்போலைசிஸ்ன்னு சொல்லுவோம். அதை 4 மணி நேரத்தில் கொடுத்தோன்னா இமீடியட்டாக கரைஞ்சிரும். அதே சப்போஸ் இந்த 4 மணி நேரம் தாண்டி இப்போ அடைப்போட தன்மை ஜாஸ்தியாக இருக்குது, திடீர்னு ரொம்ப ஜாஸ்தியாக அடைச்சிட்ருக்கு அப்படின்னா, எப்படி ஹார்ட்டுக்கு ஆன்ஜியோ பண்ணுவோமோ மூளைக்கும் ஆன்ஜியோ பண்ணி அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அது 8 மணி நேரம் வரைக்கும் அதுக்குள்ளே பண்ணலாம். நம்ம 8-12 மணி நேரம் வரைக்கும் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ மில்லியன் நியூரான்ஸ் வந்து இறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதாவது நீங்கள் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு எவ்வளோ நாள் நம்ம சேர்த்து வச்சுருந்த ஞாபகம், ப்ராக்டிஸ், எவ்வளோ விஷயங்கள் மூளையில் ஸ்டோர் ஆகிருக்கோ அது ஒவ்வொரு நொடியும் அழிஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் குணமடைவாங்க. அண்ட் டாக்டர், ஒருத்தருக்கு வந்து பக்கவாத பாதிப்புகள் ஏற்படும் போது அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்டு என்ன, எவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம சீக்கிரமாக செஞ்சால் அவங்கள ஈஸியாக காப்பாற்றலாம்? பக்கவாதத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு வகை இருக்குல்ல, அடைப்பு இருக்குது, வெடிப்பு இருக்குது. ஸோ அதனால் பக்கவாதத்தில் நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட் எய்டு எதுவும் செய்ய முடியாது. சில பேருக்கு பக்கவாதம் வந்து வலிப்பு வரலாம், வலிப்பு நோயாக மாறலாம். ஸோ அந்த மாதிரி வலிப்பு நோயாக மாறும்போது என்னென்னா, தயவு செஞ்சு இந்த அந்த காலத்தில் படத்தில் பார்க்குற மாதிரி இந்த கொத்துசாவி இதெல்லாம் கொடுக்காமல், அவங்கள சுற்றி யாரும் நிற்காமல் ஒரு சைடு ஒருக்கணிச்சு படுக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த வலிப்பு நின்றுடும். அதுக்கப்புறமா பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக் சென்டருக்கு இம்மீடியட்டாக அழைச்சிட்டு போனீங்கன்னா, ஒரு பேசிக் சிடி ஸ்கேன் கழித்து தான் நம்ம எந்த ஒரு வைத்தியமுமே ஆரம்பிக்க முடியும் பக்கவாதத்தினால்.
டாக்டர், இப்போ மருத்துவத்துறை அபாரமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி பார்க்குறப்போ நரம்பியல் துறையில் என்ன மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்திருக்கு, ஸ்ட்ரோக்குக்கு என்ன மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க டாக்டர்? அதாவது இந்த ஸ்ட்ரோக்குக்கான ட்ரீட்மெண்ட்டு ஒரு 2000 மேலே தான் அதுக்கோட அட்வான்ஸ்மெண்ட் நிறைய வந்துக்கிட்டு இருந்தது. 2000ல் தான் என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த நான் அந்த அடைப்புக்கான ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ட்ரக்கு கண்டுபிடிச்சி அது கரைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா 2005-2010 ஃபஸ்ட்டு மூளைக்கு எப்படி ஒரு இதயத்துக்கு ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி இம்மிடியே, இப்போ மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்குது, ஒரு ஹார்ட் அட்டாக்னா இம்மிடியேட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் போவாங்க, ஆஞ்சியோ பண்ணுவாங்க, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுவாங்கன்ற ஒரு விழிப்புணர்வு இருக்குது. அதே மாதிரி பக்கவாதத்துக்கும் ஒரு நான் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே போனோன்னா, இதே மாதிரி மூளைக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டின்ற ஒரு விஷயமே ஒரு 2005 மேலே தான் வர ஆரம்பிச்சிது. ஸோ இதே மாதிரி மூளைக்கும் போய் ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த கிளாட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி இந்த ஒரு நவீன துறையில் நிறைய பேர் இதில் குணமடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி இப்போ பக்கவாதத்தில் இப்போ வராங்க அப்படின்னா, நிறைய பேர் ஒரு 10-20 நாள்லாம் திருப்பி அவங்க வேலைக்கே போயிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு நாங்கள் சொல்கிற டைம் மெடிக்கல் இதில் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா 90 days டைம். அந்த 90 days டைமுக்குள்ளே அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் போகிறதுக்கான எல்லா இதுவும் நம்ம மெடிக்கல் இதில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரோக்கில் இன்டர்வென்ஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து 2005 மேலே வந்து இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி இந்த விஷயங்கள்லாம் வந்த பிறகு இந்த ஸ்ட்ரோக் வந்து நோ லாங்கர் அ நான் கியூரபிள் டிசீஸ், இப்போ வந்து இட் கேன் பி க்யூர்ட். கரெக்டான டைமுக்கு வந்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக இவங்கள க்யூர் பண்ணிடலாம். அந்த மாதிரி நவீன வசதியெல்லாம் வந்துடுச்சு. கண்டிப்பாக டாக்டர். அண்ட் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம், த வேர்ல்ட் ஸ்ட்ரோக் ஆர்கனைசேஷன் 2006 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, பக்கவாதம் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்காக அக்டோபர் 29 ஒவ்வொரு வருஷமும் வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டேவை அனுசரிச்சுட்டு வராங்க. வேர்ல்ட் ஸ்ட்ரோக் அகாடமி ஸ்ட்ரோக் எஜுகேஷனுக்காக ஒரு இலேர்னிங் பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலமாக பக்கவாதம் குறித்த ஆய்வுகளை சர்வதேச அளவில் முன்னெடுத்து செல்றது தான் இதனோட நோக்கம். அண்ட் டாக்டர், இன்டர்வென்ஷன் நியூரோலஜி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த சிகிச்சை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான நரம்பியல் பாதிப்புக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்க முடியும் டாக்டர்? இன்டர்வென்ஷன்ன்றது என்னென்னா, இரத்த நாளங்கள் வழியாகவே நம்ம குணப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இந்த இன்டர்வென்ஷன்ன்றது. என்ன பண்ணலான்னா, சில பேருக்கு பக்கவாதம் வரத்துக்கு முன்னாடி சில பேருக்கு அறிகுறிகள் மட்டும் தெரிஞ்சுட்டு குணமாயிடுவாங்க. திடீர்னு ஒரு கை கால் வந்து மறத்துட்டு கை கால் வராமல் போயிட்டு நார்மல் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஏதோ தூங்கி எழுந்திரிச்சனால எனக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சாதாரணமாக சில பேர் விட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நம்மளோட இரத்த நாளங்கள் மூளைக்கு போகிற இரத்த நாளங்கள் இதயத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதயத்துலேருந்து கழுத்து வரைக்கும் போய் மூளைக்கு போகுது. ஸோ என்ன ஆகும்னா, இதயத்தில் இந்த கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ் எப்படி ஆகுதோ அங்கேருந்து இந்த கழுத்தில் போயிட்டு அடைப்பு பிளாக் பண்ணிடும். ஸோ கெரோட்டிட் ஆர்டரின்னு சொல்லுவோம், அங்கே போய் பிளாக் ஆகிடும். அங்கேருந்து இந்த பெரிய பிளாக்கு சின்னோண்டு பிளாக்காக பிரிஞ்சு போய் மூளையில் அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு பக்கவாதத்துக்கான அறிகுறிகள் குடிக்கலாம். இந்த மாதிரியான மக்கள் வந்து அறிகுறியை முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு டாப்லர்னு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இங்கே இங்கே பண்ணி பார்த்து அடைப்போட 70% மேலே இருந்தது அப்படின்னா, இந்த இடத்துலையே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஹார்ட்டுக்கு ஸ்டென்ட் வைக்கிறாங்கன்னு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி ஸ்டென்ட்டு வச்சு அந்த அடைப்பை முழுமையாக நீக்கிடுவோம். ஸோ நீக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்யூச்சரில் அதாவது இப்போது இன்றைக்கி அவருக்கு 70-80% இருக்குன்னா, ப்ராபப்ளி ஒரு 1 month or 2 months பெரிய பக்கவாதம் வந்து உயிருக்கே ஆபத்து வந்திருக்கலாம். ஸோ அந்த ஆபத்துலேருந்து அவர் வருமுன் காப்போம் மாதிரி இம்மிடியேட்டாக நம்ம அந்த ஸ்டென்டிங் பண்ணிட்டோன்னா அவருக்கு அந்த ஸ்ட்ரோக் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடும். இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட், கெரோட்டிட் ஆர்டரி ஸ்டென்டிங்னு சொல்லுவோம். இன்னொரு இன்டர்வென்ஷன் என்னென்னா, நான் இந்த வெடிப்புன்னு சொன்னல, சில பேருக்கு அனுரிசம்னு சொல்லுவோம், அதாவது இந்த இரத்த நாளங்கள் என்ன ஆகும்னா ரத்தம் திடீர்னு ஓடிட்டே இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் அந்த வெசல் இப்போ நார்மலாக இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த பிளட் வெசல் இருக்குது அப்படின்னா, சில பேருக்கு ஜெனட்டிக்காகவே என்ன ஆகுனா அந்த வெசலோட தன்மை அந்த இரத்த அந்த வால் இருக்குன்னா ஒரு வால் வந்து வீக்கன் ஆகிடும். வீக்கன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வால் வழியாக ரத்த கசிவு ஏற்பட்டு பலூன் மாதிரி வீங்கிடும் மூளைக்குள்ளார. ஸோ அந்த மூளைக்குள்ளார அந்த பலூன் மாதிரி வீங்கி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆகுது அப்படின்னா அது வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வெடிச்சுது அப்படின்னா அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து வந்துடலாம். ஸோ இவங்களுக்கு சில பேருக்கு தலைவலி, இதாவது திடீர்னு கண் ரெட்டரெட்டையாக தெரிகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியும்.
ஸோ இவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது வந்து அனிருசம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இந்த ரத்த நாளங்கள் வழியாகவே போய் அந்த அனிருசமை நாங்கள் ஒரு மெட்டீரியல் காயிலிங்னு சொல்லி அந்த பிளாக் பண்ணிவிடுவோம். டோட்டலாகவே அந்த அனுருசமை இந்த இது பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எந்த ஒரு நோ சர்ஜரி அட் ஆல் மினிமலி இன்வேசிவ் ஒரு பின் ஹோல் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன ஊசி வழியாகவே ஒரு பெரிய விஷயங்களில் குணப்படுத்துறது தான் இந்த இன்டர்வென்ஷன். ஸோ இந்த அனிருசம் காயிலிங், அதுக்கப்புறமா நான் சொன்ன கெரட்டட் ஆர்டரி ஸ்டென்டிங், மூளையில் திடீர்னு கொழுப்புகள் நிறையா அடைஞ்சிரும் மூளைக்கு போகிற ரத்த நாளங்கள். ஸோ அங்கே போயிட்டு பிரெயினில் நாங்கள் ஸ்டென்டிங்னு பண்ணுவோம், அங்கே போய் ஸ்டென்ட் வச்சு அங்கே இருக்க கொழுப்புகள் எல்லாத்தையும் நீக்கிடுவோம். ஸோ ரத்த நாளங்கள் நல்லா போகிறதுக்காக. ஸோ இதெல்லாம் தான் இன்டர்வென்ஷன் நியூரலஜி மூலமா நம்ம குணப்படுத்தக்கூடிய வியாதிகள். டாக்டர், அதே மாதிரி பக்கவாதம் ஏற்பட்டவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன், அதாவது புனர்வாழ்வு சிகிச்சை முறைகள் பற்றி சொல்லுங்க. அண்ட் இதில் ஃபிசியோதெரபி எந்த அளவுக்கு கை கொடுக்குது அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா ரீஹாபிலிட்டேஷன்றது எப்படி நம்ம வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ, இப்போ நம்ம இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைய பேரால் ட்ராவல் பண்ணி டக்குன்னு வர முடியாமல் போய் பக்கவாதமால் பாதிக்கப்பட்டுருவாங்க. ஸோ என்னெல்லாம் இவங்களுக்கு பண்ணுன்றதுனா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்பீச் தெரப்பி, பேச்சே வராமல் இருக்கிறவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி நாங்கள் இனிஷியேட் பண்ணுவோம். சில பேரால் முழுங்கவே முடியாது. அதாவது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு காஃபியோ டீயோ குடிக்கிறீங்க, இது ஒரு செகண்டில் நடக்குது. என்ன ஆகுனா நீங்கள் காஃபி வந்து ஃபுட் பைப்புக்கு போகணும், அந்த டைப்பில் விண்ட் பைப் க்ளோஸ் ஆகணும். இதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பிரெயின் கொடுக்குற இம்பல்ஸில் பண்ணுது. இந்த கோஆர்டினேஷன் பக்கவாதமில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நின்று போயிடும். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம குடிக்கிற டீயோ காஃபியோ சாப்பாடோ நுரையீரலுக்கு விண்ட் பைப்புக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கோஆர்டினேஷன்லாம் மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்வாலோயிங் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி மூலமா நாங்கள் இனிஷியேட் பண்ணுவோம். இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். சில பேருக்கு கை கால் மட்டும் போயிருக்கும், அதாவது பக்கவாதம்னால கை கால் வராமல் இருக்கும். இனிஷியலாக அவங்களுக்கு ரொம்ப அப்படியே சுத்தமாக சக்தி இல்லாமல் இருக்கும். கொஞ்ச நாள் போக 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 ஸ்பாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம், ஒரு கட்டம் மாதிரி ஆகிடும். ஸோ எந்த லெவலில் இருக்குன்னு நாங்கள் அசஸ் பண்ணுவோம், அதாவது ரொம்ப டைட்டாக இருக்கா இல்லை லூசனாக இருக்கா. இப்போ ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மருத்துவ சிகிச்சை, இப்போ போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த டைட்னஸை ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ரீஹாபிலிட்டேஷனில் முக்கியமான விஷயம் என்னென்னா போஸ்ட்ரோக் டிப்ரெஷன், மனநல அழுத்தம் நிறைய பேருக்கு இதனால் இருக்கும். ஸோ இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து சைக்காட்ரிஸ்ட் மூலமா அவங்களுக்கு ஏதாவது மருந்துகள் கொடுத்து குணப்படுத்த முடியுமான்னு சொல்லி அந்த முறையும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அண்ட் டாக்டர், அதே மாதிரி கோவிட் பாதிப்பு இருந்தால் ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான ரிஸ்க் அதிகம்னு சொல்கிறாங்க, கோவிடுக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் என்ன சம்மந்தம் டாக்டர்? இப்போது சமீப காலமாக இந்த கொரோனா வந்த பிறகு, கொரோனான்றதே இப்போது உலகத்துக்கே ஒரு புதுசான வியாதி தான். ஸோ இதில் நிறைய ரிசர்ச்சஸ் நடந்துகிட்ருக்கு. இதில் இப்போது ஒரு டூ இயர்ஸில் எங்களுக்கு என்ன தெரிஞ்சு, மருத்துவ ரீதியாக என்ன தெரிஞ்சுதுன்னா கோவிட் வந்து சில நாட்களில் இரத்த நாளங்களில் கிளாட்டிங் டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தியாகுது. இப்போ நார்மலாக நம்ம உடம்புல கிளாட் ஆகாது, நம்ம உடம்புலையே சில ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது, அது தானாகவே கரைச்சிரும். ஆனால் கொரோனா வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா ரத்த நாளங்களில் அங்கங்கே போயிட்டு கிளாட் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இது வந்து இதயத்துலேயும் நடக்கலாம், மூளைக்கு போகிற ரத்த நாளங்களையும் நடக்கலாம். ஸோ ரொம்ப ஜாஸ்தி, அதாவது 3-4 times ஃபோல்டு இன்க்ரீஸ் ஆகிடுது இந்த கிளாட்டிங் டெண்டன்சி. ஸோ கொரோனா வந்த பிறகு ஸ்ட்ரோக் வரத்துக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே மாறிடுச்சு. இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு, பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு, ஈவன் ஸ்ட்ரெஸ் இண்டியூஸ்ட் இண்டிவிஜுவல், அப்புறம் ஸ்மோக்கிங், இந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கெலாம் இந்த டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நாங்கள் என்ன, கொரோனா வந்துட்டு போனவங்களுக்கு சில டெஸ்ட்லாம், பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்போம். அதாவது இவங்களுக்கு வரக்கூடிய அறிகுறிகள் இருக்கான்றது அந்த டெஸ்ட்டில் நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி சப்போஸ் அந்த டி டைமர்னு சொல்லுவோம், அந்த லெவல்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சில மாத்திரைகள் ஒரு 3-6 months வரைக்கும் கொடுப்போம். அது ஏன்னா இந்த மாதிரி பிளட் கிளாட்ஸ் உடம்புல வராமல் இருக்கிறதுக்கு அந்த டேப்லெட் சாப்பிட்டாங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு வராது. தெளிவாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர். இப்போ இந்த நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகளில் ஜிபிஎஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம், ஜிபி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிபிஎஸ் இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க டாக்டர். ஜிபிஎஸ்ன்றது கிலன் பேரே சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இது என்னென்னா
இது இரத்த நாளங்கள் இல்லாமல் நரம்புகள் மட்டுமே பாதிக்கக்கூடிய வியாதி. இது இந்த இப்போ நம்ம வந்து மூளை இருக்குது, தண்டுவளம் ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம், அதுலேருந்து வரக்கூடிய நர்வ்ஸ். ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டமை பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி தான் ஜிபிஎஸ். இது சில பேருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் டயரியா மாதிரி, அதாவது ஒரு 1 week ஆர் 2 weeks முன்னாடி ஒரு டயரியா மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்துட்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு இன்ஃபெக்ஷன் பிறகு இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது எப்படின்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். நம்மளோட இம்யூன் சிஸ்டமே என்ன பண்ணுன்னா நம்மளோட நரம்புகளை அது வந்து பாக்டீரியாவாக நினச்சி அதுவே டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். சில பேருக்கு இது நடக்கலாம். இது ஒன்ஸ் இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு காலில் தான் ஆரம்பிக்கும், திடீர்னு கால் பாதங்கள் வராமல் போகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கை கால் வராமல் போகும், அதுக்கப்புறம் மூச்சு கஷ்டம் வரும். இதுக்கு வயசு ஒரு பொருட்டு இல்லை. இது நாங்கள் 10 வயசுலேயும் பார்த்துருக்கோம், 80 வயசுலேயும் பார்த்துருக்கோம். இந்த வயசில் தான் வரணுன்றது கிடையாது, எந்த வயசில் வேணாலும் வரலாம். சப்போஸ் இந்த மாதிரி வியாதி வந்துடுச்சு, அதை நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஒரே ஒரு ட்ரக்கு இம்யூனோக்ளோபுலின்னு சொல்லுவோம், இதுக்கப்புறம் ஆர் பிளாஸ்மாஃபெரசிஸ். இந்த ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் இந்த வியாதிக்கு இருக்குது. இதுவும் பக்கவாதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பக்கவாதத்தில் என்னென்னா ஒரு கை ஒரு கால் ஸ்பீச் இதெல்லாம் போகும். ஆனால் இதில் எப்படின்னா ரெண்டு காலும் ரெண்டு கையும் ரெண்டுமே பாதிக்கப்படலாம், மூச்சு கஷ்டம் மூச்சு திணறல் பாதிக்கப்படலாம் இந்த வியாதினால. டாக்டர், இப்போ அதே மாதிரி ஸ்ட்ரோக்னால பேச்சு பறிப்போனவங்களுக்கு அந்த பேச்சை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது டாக்டர்? முக்கியமாக நாங்கள் இதில் பேச்சை மீட்டெடுக்கிறதுன்றது ஸ்பீச் தெரப்பின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதாவது ரெண்டு வகையாக இந்த பேச்சு பாதிக்கப்படும். ஒன்று சுத்தமாக பேச்சே வராமல் இருக்கும், இல்லை சில பேரால் சில பேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க, அதாவது அவங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் அதை மீறி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. சில பேரால் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அவங்களால வார்த்தைகள் வெளியில் வராது. ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம சொல்லித்தரோமோ அதே எஃபர்ட் அவங்களுக்கும் போடணும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் நம்ம எவ்வளவோ வருஷங்கள் சேர்த்துட்டு இருந்த இன்ஃபர்மேஷன் ஒரு நொடியில் போயிடுச்சு. அந்த இதை வந்து அந்த டைமில் நம்ம குழந்தையாக இருக்கப்போ வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டாங்களோ அதே எஃபர்ட் இந்த டைமும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ வெவ்வேறு இப்போ புரிஞ்சுக்கிறாங்க வரமாட்டேங்குதுன்னா அதுக்கு ஒரு வகையான தெரப்பி. ஆனால் எந்த ஒரு பேச்சுமே வரலன்னா ஃபஸ்ட்டு எழுத்து மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது பண்ணி ஸ்பீச் தெரப்பியில் நம்ம கொண்டு வரணும். டாக்டர், இப்போ இந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டா ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த வயதிலிருந்து இந்த பிபி சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வோடு இருக்கணும் டாக்டர்? நம்ம 20 வயசுலேயே இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து 30 வயசுக்கு மேலே தான் நம்ம இருக்கணுன்றது கிடையாது. நம்ம 20 வயதுலேருந்தே நம்ம பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் அதுக்கான உணவு முறைகள் எக்ஸசைஸ் இதெல்லாம் பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணாலே பிளட் ப்ரெஷர் மோஸ்ட்லி மெயின்டைன் ஆகிடும். பட் இப்போது ஒரு 25 இயர்ஸ்லேருந்தே நீங்கள் பிளட் ப்ரெஷர் அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணுறது பெட்டர். டெஃபினட்டாக மோர் தென் 40 இயர்ஸ்னால் 100% நீங்கள் செக் பண்ணணும் உங்களோட பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு. அட்லீஸ்ட் ஒரு பேஸ்லைன் பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது. கண்டிப்பாக டாக்டர். அண்ட் அதே மாதிரி ஹார்மோன்கள் பக்கவாதம், இது ரெண்டுக்கும் உண்டான தொடர்பு என்ன டாக்டர்? ஹார்மோன்கள் பக்கவாதமில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபீமேல்ஸ்க்கு நான் சொல்லணும் இந்த விஷயம் என்னென்னா, சில பேர் வந்து கைனகாலஜி விஷயமாக சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ஹார்மோனல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்மோனல் தெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க எடுப்பாங்க. சில சமயம் இந்த மருந்துகள் இந்த ஹார்மோன்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிளட்டு கிளாட்டிங் டெண்டன்சி ஜாஸ்தி ஆகிடும். எங்கன்னா வெயினில், யூஸ்வலாக ஆர்டீரியல் ஸ்ட்ரோக்ஸ் தான் நிறையா பார்ப்போம், ஆர்டரியில் தான் பிளாக் ஆகும். இந்த ஹார்மோன் தெரப்பி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த வெயினில் மூளைக்கு போகிற வெயினில் அந்த பிளட் கிளாட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் தெரப்பினால் பிளட் கிளாட்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்ம இமீடியட்டாக அதுக்கு நம்ம ஆர்டீரியல் ஸ்ட்ரோக்கோட வீனஸ் ஸ்ட்ரோக் ட்ரீட் பண்ணால் இமீடியட்டாக குணமாயிடுவாங்க. ஆர்டீரியல் ஸ்ட்ரோக்ஸோட வீனஸ் ஸ்ட்ரோக்ஸ் ரொம்ப நல்லாவே நம்ம ரெக்கவரி பார்க்கலாம். ஸோ இந்த ஹார்மோனல் தெரப்பியில் இருக்கவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் தீஸ் ஹார்மோன்ஸ் என்ன ஆகும்னா மூளையில் இரத்த நாளங்களை பிளாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வீனஸ் ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லுவோம், இது ரொம்ப காமன் இந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு. டாக்டர், அடுத்த ஒரு பொதுவான சந்தேகம் தான், இப்போ குடும்பத்தில் யாருக்காவது பக்கவாதம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தா அடுத்த தலைமுறையினரை அதை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள்
நிறையவே இருக்குது. அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தது அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு எப்படி நமக்கு வந்து சுகர் ஹெரிடேட்ரி அப்படின்னு சொல்கிறோமோ பக்கவாதமும் ஹெரிடேட்ரியாக வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ எந்த வயசில் வந்திருக்குன்றது ரொம்ப முக்கியம். இப்போ அப்பா அம்மாவுக்கு வந்து அப்பா அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டியோ ஒரு 70 வயசில் வந்திருக்கு அப்படின்னா இந்த சுகர்னால் பிபினால் வந்திருக்குன்னு நம்ம ஊர்ஜிதப்படுத்தலாம். இதே அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பாவுக்கோ யாருக்கோ சிறு வயதிலே வந்திருக்கு, ஒரு 35 வயசில் வந்திருக்கு, 40 வயசுலேயே வந்திருக்குன்னா நிறைய ஹெரிடிட்ரி காசஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நாங்கள் நிறைய பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து இவங்க ஃபேமிலி ஜீன்லேயே இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா 15 வயசுல 20 வயசுலேயே பக்கவாதம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் டாக்டர், அதே மாதிரி ஒருத்தர் பக்கவாத பாதிப்புனால பாதிக்கப்பட்டு அவர் அதுக்கான சிகிச்சையும் பெற்று சிகிச்சையிலேருந்து மீண்டதுக்கு அப்புறம் வீட்டில் குடும்பத்தினர் அவங்களை எப்படி பார்த்துக்கணும், எந்த மாதிரியான நம்பிக்கை எல்லாம் கொடுக்கணும் டாக்டர்? மெயினாக வந்து இந்த ஸ்ட்ரோக் வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட் அட்டாக்ன்றது ஒரு தனி மனுஷனை பாதிக்கக்கூடிய விஷயம், இதே ஸ்ட்ரோக்னா ஒரு குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு கை கால் வரலைன்னா எப்படி உங்களை குழந்த பருவத்தில் எப்படி உங்கள் அம்மா அவங்கள பார்த்துக்கிட்டாங்களோ இதே மாதிரி தான் நீங்கள் வளர்ந்த பிறகும் உங்களை பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கேர் எடுத்துக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை ஒரு குழந்த மாதிரி தான் அவங்க பார்த்துக்கணும். ஏன்னா எந்த நிமிடத்துலையும் திடீர்னு நீங்கள் இடித்து கீழே விழுந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் ஃபேமிலி சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் மன அழுத்தம் ரொம்ப இதாக வந்துடும். இப்போ நல்லா நடந்துகிட்டு இருக்கோம், எப்பயுமே வந்து நம்ம இருக்கும்போது அதை நம்ம வந்து பெருசாக நினச்சதே கிடையாது. இப்போ நம்ம நல்லா பேசிகிட்டு இருக்கோம், நல்லா நடக்கிறோம், அதை ஆனால் நம்ம அதை பற்றி நம்ம பெருமையாகவே நினச்சது கிடையாது. ஒன்ஸ் அதை இழக்க போகும்போது தான் அதோடய அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட், எமோஷ்னல் சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அது அவங்களுக்கு கொடுத்து ஒரு எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்ககிட்ட சொல்கிறது, உங்களால் திருப்பியும் நடக்க முடியும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இது மருத்துவ நம்ம ஆறுதலுக்காக சொல்கிறது கிடையாது, மருத்துவ ரீதியாகவும் இதே தான் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தோன்னா இப்போ கை வரலை அப்படின்னா அவங்களுக்கு திருப்பியும் அவங்க அதை வந்து இனிஷியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு என்கரேஜிங்காக பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அவங்க இனிஷியேட் பண்ணணும். ஒன்ஸ் அவங்க திருப்பி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா திருப்பியும் மூளை வந்து அதை வேலை செய்யும். ஓகே, நம்ம பண்ணாத விஷயத்தை நம்ம திருப்பி பண்ணணுன்றது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ரீஹாபிலிட்டேஷனில். ஸோ நம்ம அவங்கள ஒவ்வொரு நொடியும் ஊக்குவிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த தருணத்துலேருந்து அவங்களால மீண்டு வர முடியும். இல்லைனா அவங்களுக்கு பெருசாக ஃபேமிலி சப்போர்ட் இல்லைனா நிலைமை மோசமாயிட்டே தான் இருக்கும். டாக்டர், ஸ்ட்ரோக் நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது தவிர நீங்கள் காமனாக பார்க்கக்கூடிய நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன டாக்டர்? காமனாக ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா தலைவலி. நரம்பியல் இருக்கிறதுலையே வந்து எங்கள் நியூரலஜிலே எது ரொம்ப காமனாக பார்க்கணும்னா தலைவலி. இதுதான் வந்து மோஸ்ட் காமன். ஏன் தலைவலி நரம்பியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நிறைய பேரோட புரிதல் என்னென்னா சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய பேர் இந்த 10 வயசில் 9 வயசில் எல்லாருக்கும் தலைவலி வரும். பெற்றோர்கள் இம்மிடியேட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா கண் பார்வை சரியில்லையா, கண்ணாடி போடுங்க, சைனஸ் ப்ராப்ளம் இப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு தவறுதலான ஒரு புரிதல். 80-90% என்ன தலைவலினா மைக்ரைன் தலைவலின்னு சொல்லுவோம். இதுதான் ரொம்ப காமன். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் வரலாம் இந்த பிரச்சனை. ஸோ இந்த அறிகுறியை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முக்கால்வாசி இந்த மைக்ரைன் இருக்கவங்களுக்கு பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹிஸ்ட்ரி இருக்கும், இந்த தலைவலி பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு முதியவர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு தைலம் வச்சுருப்பாங்க, படுக்கை அறை பக்கத்தில் ஒரு தைலம் வச்சு தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் ஒரு சின்ன சிகிச்சை மூலியமாக அவங்களால குணப்படுத்திக்க முடியும். இதுக்கு அடுத்த தலைமுறைக்கு போகும்போது எப்படி போவாங்கன்னா டேப்லெட் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது இந்த ட்ரீட்மெண்ட் எதுலேயுமே கேட்காது. எப்படின்னா தலைவலி விண்ணு விண்ணுன்னு தெரிக்கும். அவங்களால திடீர்னு ஒரு லைட்ஸை பார்க்க முடியாது, சத்தம் கேட்க முடியாது, குமட்டல் வாந்தி குமட்டல் வரும். பெண்களுக்கு யூஸ்வலாக வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் இந்த ஹெட்ஏக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வரும், வாந்தி வர மாதிரி இருக்கும். அவங்களால ஒரு இருட்டு ரூமில் தன்னோட வேலையை செய்ய முடியாமல் படுத்துக்கணும்னு தோணும். இந்த மாதிரி தலைவலி இருந்தாலே இது வந்து மைக்ரைன் சொல்லுவோம். இது மாதத்தில் ஒரு 3-4 நாள் மேலே பாதிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வைத்தியம் எடுக்கணும். இல்லை என்றைக்காவது ஒரு நாள் தான் பாதிக்கப்படுதுன்னா பாராசிட்டமால் டேப்லெட்டோ இல்லை வேறு ஏதாவது நம்ம தைலம் தடவுறது இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பட் 3-4 நாள் அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டி பாதிக்கப்படுதுன்னா இது கண்டிப்பாக வைத்தியம் எடுக்கணும். ஸோ இதுதான் காமனஸ்ட் ப்ராப்ளம் நரம்பியலில் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்குறோம்.
அடுத்த மாதிரியாக நம்ம பார்க்குறது வலிப்பு நோய். வலிப்பு நோய் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, திடீர்னு ஒருத்தருக்கு வலிப்பு வரும், வாயில் நுர தள்ளலாம். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து செகண்ட் காமனஸ்ட். இதுக்கப்புறமா நம்ம பக்கவாதம். கடைசியாக முதியவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா மறதி, அதாவது டிமென்ஷியான்னு சொல்லுவோம். ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மறதி ஏற்படலாம். அப்புறமா பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இது பார்க்கின்சன் டிசீஸில் முக்கியமாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வயசானவங்க அவங்க வயசாகிட்டாங்க அதனால தான் அவங்க ஸ்லோவாகிட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம நிறையா சேனல்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம், 90 இயர்ஸில் மேரத்தான் ஓடிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் 70 வயசானால் எல்லோரும் ஸ்லோ ஆகிடணுன்னுலாம் கிடையாது. ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் 90-95 யூ கேன் ரன், சரிங்களா? பட் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது, டெஃபினெட்லி யூ கேன் டூ. ஒருத்தர் ரொம்ப ஸ்லோ ஆகிட்டே வராங்க, கை நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, அப்படின்னா இது வந்து ஒரு பார்க்கின்சன் டிசீஸ்க்கான அறிகுறி. ஸோ இந்த மாதிரி வியாதிகள் தான் நம்ம நரம்பியல் ரீதியாக நம்ம நிறையா பார்க்குறோம். டாக்டர், ஸ்ட்ரோக்ஸ், பக்கவாதம் மற்றும் பல சந்தேகங்களுக்கு ரொம்ப அருமையான தெளிவான விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்கள் இறுதியாக கொடுக்கக்கூடிய அந்த டேக் ஹோம் மெசேஜ் என்ன டாக்டர்? பக்கவாதம் ஒரு காலத்தில் குணப்படுத்த முடியாத வியாதியாக இருந்தது, இப்போ கண்டிப்பாக குணப்படுத்தலாம். குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் அந்த ஸ்ட்ரோக் சென்டர் சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இழந்த வாழ்க்கையை திருப்பியும் மீட்டு எடுத்துடலாம். நீங்கள் செய்யக்கூடியவை என்னென்னா, ரெகுலர் எக்ஸசைஸ், நல்ல தூக்கம், நல்ல உணவு, கரெக்டாக நீங்கள் பிளட் ப்ரெஷரை செக் பண்ணிக்கிறது, உங்களோட சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, இந்த 5 முறைகளை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் நிம்மதியாக உங்கள் வீட்டில் இருக்கலாம். டாக்டர், ஒரு இன்டர்வென்ஷனல் நியூரலஜிஸ்டாக நரம்பியல் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு அருமையான தெளிவான விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சூப்பரான கிஃப்ட் ஹம்பர் உங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நன்றி. இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா எபிசோட்ல வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Azar and Poojitha. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெர்சன் பிரீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.